நீங்க கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல இந்தியாவில எந்த மூல மூக்கல இருந்தாலும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோட்டைமேடு ஏரியாவை பத்தி கண்டிப்பா செவி வழியாகவோ செய்திகள் வழியாகவோ கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோட்டைமேடு ஏரியா எப்படி இருக்கும்னு மனசுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கற்பனை தோன்றி இருக்கும். அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற மாதிரி தான் நம்ம சேனல்ல கோட்டைமேடு ஏரியாவில் இருக்கக்கூடிய வீதிகள், தெருக்கள், சந்து பந்து, இண்டு இடுக்குகள் எல்லாம் கம்ப்ளீட்டா கவரேஜ் பண்ணி கோட்டைமேடு ஏரியா விலாக்ஸ் அப்படிங்கிற வீடியோவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி கோட்டைமேடு பத்தி பேசிக்கலா சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா அந்த வீடியோ உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷனா இருக்கும். நம்ம அடுத்து போட போற கோட்டைமேடு வீடியோ விலாக்ஸ்க்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு கோட்டைமேடு ஏரியா விலாக்ஸ் வீடியோ கண்டிப்பா பிடிக்கும். வெல்கம் டு காக்கா கூட்டம் தமிழ். நான் டிடி ப்ரோ. கோட்டைமேடுன்னு சொன்ன உடனே உங்க மனசுக்குள்ள கண்டிப்பா ஒரு பிம்பம் கிரியேட் ஆகும். இங்க ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு. ஆனா உண்மை அது இல்லைங்க. இந்த பகுதியில இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய சமூக மக்கள் எல்லாமே ஒன்னாத்தான் வசிச்சுட்டு இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு சவுத் இந்தியாவில பேசக்கூடிய எல்லா லாங்குவேஜ் பேசுற மக்களும் இந்த பகுதியில இருக்காங்க. இந்த பகுதியில 4 கோயில்கள், 4 பள்ளிவாசல்கள், ஒரு மிகப்பெரிய தேவாலயம்னு எல்லா சமூக மக்களும் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலங்கள் ஒருங்கிணைஞ்சு அமைஞ்சிருக்கு. கோவை மாநகரின் புகழ் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோணியம்மன் திருக்கோயில் கோட்டைமேட்டோட என்ட்ரன்ஸுக்கு அருகில தான் இருக்குது. மைக்கேல்ஸ் சர்ச்சுக்கு ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய 2 சாலைகள்ல அதிகமான கிறிஸ்தவ சமுதாய மக்கள் வசிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா கோட்டைமேட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயிலுக்கு நெருக்கமான பகுதிகளில் பிராமண சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க. பெருமாள் கோயில் வீதி எல்என் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய விநாயகர் கோயில், மாரியம்மன் கோயில் பகுதிகளில் இந்து சமுதாய மக்களும் கணிசமான அளவுல வசிக்கிறாங்க. பள்ளிவாசலை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வாழ்றாங்க. இப்படி அனைத்து சமுதாய மொழி பேசக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒருங்கிணைந்து வாழக்கூடிய ஒரு சமூக ஒற்றுமை பகுதி தான் கோட்டைமேடு. கோவை மாநகரத்தோட நடு இதய பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோட்டைமேடு ஏரியாவுக்கு மொத்தம் 8 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இந்த நுழைவாசல்கள் எல்லாமே கோவையில் பிரதானமான புகழ்பெற்ற சாலைகள்ல தான் அமைஞ்சிருக்குது. ஒரு பரபரப்பான சிட்டிக்கு நடுவுல கட்டப்பட்ட ஒரு மெகா ஸ்பைடர் நெட் மாதிரி தான் கோட்டைமேடு ஏரியா. நாம ஒரு வீடு வாடகைக்கோ சொந்தமாகவோ வாங்கி போகும்போது அந்த பகுதியில நிறைய வசதிகள் இருக்கும்னு எதிர்பார்ப்போம். இந்த கோட்டைமேடு பகுதியில வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குதுன்னு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, அடேங்கப்பா, இது கோட்டைமேடா இல்ல கொடநாடு எஸ்டேட்டான்னு வாயை புலப்பீங்க. கோயம்புத்தூர்ல மற்ற பகுதிகளில் நிலத்தடி நீர் 500 அடிக்கு போட்டாலும் கிடைக்கலன்னு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. ஆனா கோட்டைமேட்டை சுத்தியே மிகப்பெரிய குளங்கள், நீர் ஆதாரங்கள் எப்பவுமே இருக்கிறதால 50 அடியில போர் போட்டாலே தண்ணி பீச்சுக்கிட்டு அடிக்கும். தேன் மாதிரியான சிறுவாணி வாட்டர் வாரம் தோறும் தவறாம கிடைக்குது. கோட்டைமேடு ஏரியாவுக்குள்ள வர்றதுக்கு மொத்தம் 8 என்ட்ரன்ஸ்கள் இருக்கு. கோவை மாநகரத்தோட முக்கியமான அடையாளங்கள்ல ஒன்றான கோவை மணிக்குண்டு பகுதி கோட்டைமேட்டோட நுழைவு வாசல்ல தான் இருக்குது. கோவை மாவட்ட மக்கள் பயன்படுத்தக்கூடிய கோவை மாவட்ட நூலகம் கோட்டைமேட்டோட நுழைவு வாசல்ல தான் இருக்குது. கோவை மாநகரம் முழுக்க பேருந்து வசதிகளை தரக்கூடிய கோவை உக்கடம் பேருந்து நிலையம், தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய வெளியூர் பேருந்து நிலையம், கேரளாவுக்கு செல்லக்கூடிய வெளிமாநில பேருந்து நிலையம், இந்த பேருந்து நிலையங்கள் எல்லாமே கோட்டைமேட்டில் தான் இருக்குது. இந்தியாவின் அனைத்து மூளை முக்குகளிலிருந்தும் ரயில்வே போக்குவரத்து வசதி கொண்ட கோயம்புத்தூர் ஜங்ஷன் கோவை சந்திப்பு கோட்டைமேட்டோட நுழைவு வாசலுக்கு மிக மிக அருகில தான் இருக்குது. கோயம்புத்தூர்ல மற்ற பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வெளியூர் போயிட்டு கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல வந்து இறங்கின உடனே அவங்க வீடுகளுக்கு போறதுக்கு கால் டாக்ஸியோ ஆட்டோவோ பிடிக்க வேண்டியிருக்கும். ஆனா கோட்டைமேட்டை சேர்ந்த மக்கள் கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷன்ல வந்து கால் பதிச்ச உடனே அவங்க சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கிருந்து 2 நிமிஷம் நடை தூரத்துல அவங்க வீடுகளுக்கு போயிடுவாங்க. கோவை மாவட்டம் முழுமைக்குமே இலவச மருத்துவ சேவையை வழங்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனை கோயம்புத்தூர் GH கோட்டைமேட்டில் இருந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நடந்து போகக்கூடிய தொலைவுல தான் இருக்குது. கோயம்புத்தூர் கார்பரேஷன் கோவை மாநகராட்சி கட்டடமே கோட்டைமேட்டில் தான் இருக்குது. மின்சார வாரிய கட்டடமும் கோட்டைமேட்டில் தான் இருக்குது. கோவையில் இருக்கக்கூடிய தமிழக அரசின் பொதுப்பணித்துறை அலுவலகங்கள், கட்டிடங்கள் எல்லாமே கோட்டைமேட்டில் தான் இருக்குது. மேயர் தலைமையில கோவை மாநகராட்சி கூட்டம் நடைபெறக்கூடிய விக்டோரியா டவுன்ஹால் நகர் மண்டபம் ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்ட இந்த பழமையான மண்டபம் கோட்டைமேட்டில தான் இருக்குது. இதோடைய பிரதான வாசல்கள் எல்லாமே பெரிய கடை வீதியை ஒட்டி அமைஞ்சிருந்தாலும் இதோடைய பேக் கேட் கோட்டைமேட்டுக்குள்ளதான் இருக்குது. கோவை மாவட்டத்தின் வணிகத்தை தீர்மானிக்கக்கூடிய பரபரப்பான வணிக வீதிகளான ஒப்பனக்கார வீதி, ராஜ வீதி, NH ரோடு, டவுன்ஹால், உக்கடம், இந்த சாலைகள் எல்லாமே கோட்டைமேட்டை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது. இந்த சாலைகள்ல தான் போத்தீஸ்,
சென்னை சில்க்ஸ், கணபதி சில்க்ஸ், லலிதா ஜுவல்லர்ஸ், தங்கமயில் ஜுவல்லர்ஸ், சரவணா ஸ்டோர், இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஜவுளி நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள் எல்லாமே கோட்டை மேட்டை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய சாலைகள்ல தான் இருக்குது. கோயம்புத்தூர்ல இப்போ நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மேம்பால வேலைகளும் கோட்டை மேட்டை சுத்தி இருக்கக்கூடிய சாலைகள்ல தான் அமைஞ்சிட்டு இருக்குது. கோவை மாநகரம் முழுக்கவே மின்சாரம் சப்ளை செய்யக்கூடிய துணை மின் நிலையம் கோட்டை மேட்டில் தான் இருக்குது. கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், கலெக்டர் ஆபீஸ், கமிஷனர் ஆபீஸ், காவல்துறை கட்டுப்பாட்டு அலுவலகம், கோயம்புத்தூர் கோர்ட் கோட்டை மேட்டிலிருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. கோவை மக்களோட பொழுதுபோக்கு மையமான வஊசி பூங்கா, விளையாட்டு போட்டிகள் நடைபெறக்கூடிய நேரு ஸ்டேடியம் 2-3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல தான் இருக்குது. 100 கோடி ரூபாய் மதிப்புல டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் கோட்டைமேட்ல இருந்து தான் துவங்கப்பட்டிருக்குது. அதோடைய பெரும்பான்மையான பகுதிகள் கோட்டைமேட்ட சுத்தி தான் இருக்குது. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல மக்களோட ஹாட்ஸ்பாட்டா இருக்கக்கூடிய ஐ லவ் கோவை கோட்டைமேட்டோட என்ட்ரன்ஸுக்கு நேர்ல தான் இருக்குது. கோவை மாநகரின் பிரதான குளங்களில் ஒன்றான வாளாங்குளம் கோட்டைமேட்டில் இருக்குது. கோவை நகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய குளமான பெரிய குளம் கோட்டைமேட்டோட எதிரில் தான் இருக்குது. கோவை மாவட்டத்தில் ஓடக்கூடிய ஒரே ஆறான நொய்யல்லாறு ஆத்துப்பாலத்தில் கோட்டைமேட்டிலிருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. கோயம்புத்தூர் இளைஞர்களின் முக்கியமான பொழுதுபோக்கு மையமாக விளங்கக்கூடிய கோயம்புத்தூர் புரூக் ஃபீல்ட்ஸ் மால் கோட்டைமேட்டிலிருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஷாப்பிங் மால் மிக பிரம்மாண்டமானது. இங்க 6 திரையரங்கங்கள் அமைஞ்சிருக்குது. சென்னையை தலைமையிடமாக கொண்ட உலக புகழ் பெற்ற சன் டிவி அதோடைய கோவை அலுவலகத்தை கோட்டைமேட்டில் தான் அமைச்சிருக்குது. கோவை மாவட்டம் முழுமைக்குமே படிக்கக்கூடிய தினகரன் பத்திரிகை, மாலை நேரங்களில் வெளியாகக்கூடிய தமிழ் முரசு பத்திரிகை, கோவை மாவட்டம் முழுமைக்குமே ஒளிபரப்பாகக்கூடிய சூரியன் எஃப்எம் இதோட அலுவலகங்கள் எல்லாமே கோட்டைமேட்டுக்குள்ள தான் இருக்குது. கோவை மாவட்டம் முழுமைக்குமான ஹோல்சேல் மீன் மார்க்கெட், மொத்த மீன் விற்பனை சந்தை கோட்டைமேட்டுக்கு மிக மிக அருகில் இருக்குது. கோவை மாவட்டம் முழுமைக்குமான ஹோல்சேல் ஃப்ரூட்ஸ் மார்க்கெட், கோவை பெருநகர பல அங்காடி கோட்டைமேட்டோட நுழைவாசலுக்கு அருகில தான் அமைஞ்சிருக்குது. கோவை மாவட்டம் முழுமைக்குமான பழைய இரும்பு மார்க்கெட், சென்னையில எப்படி புதுப்பேட்டையோ அதே மாதிரி கோயம்புத்தூர்ல கோட்டைமேட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு மார்க்கெட்ல குண்டூசியிலிருந்து ரயில் தளவாடங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கனரக இரும்புகள் வரைக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய பழைய மார்க்கெட் கோட்டைமேட்டோட அருகில் தான் இருக்குது. தமிழகத்தின் பழமையான திரையரங்கங்கள் ஒன்றான ராயல் தியேட்டர், கர்நாடிக் தியேட்டர், நாஸ் தியேட்டர், ராஜா தியேட்டர், இருதயா தியேட்டர் இது எல்லாமே கோட்டைமேட்டுக்கு உள்ளேயும் கோட்டைமேட்டை சுத்தியும் தான் அமைஞ்சிருக்குது. கால மாற்றத்தின் விளைவாக இதுல சில தியேட்டர்கள் இப்போ செயல்படாம அப்படியே முடங்கி கிடக்குது. கோயம்புத்தூர் ராயல் தியேட்டர் எப்படி இருக்குங்கிறத பத்தி எக்ஸ்க்ளூசிவா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் அதையும் பாருங்க. கோவை மாவட்டம் முழுமைக்குமான ஓல்டு புக் மார்க்கெட் கோட்டைமேட்டுக்குள்ளதான் அமைஞ்சிருக்குது. ஷேக்ஸ்பியர் காலத்துல எழுதின புக்ல இருந்து லேட்டஸ்டா சேல்ஸ் டேக்ஸ் ஆபீசர்கள் எழுதின புக்ஸ் வரைக்கும் பழைய புக்கு அப்படியே புதுசு மாதிரி விலை குறைவா கிடைக்கும். இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பேங்க்ஸ், சர்வதேச வங்கிகள் முதல் தேசிய வங்கிகள், மாநில வங்கிகள், மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் வரை அனைத்து விதமான வங்கிகளின் கோயம்புத்தூர் கிளையும் கோட்டைமேட்டை சுத்தின பகுதிகளில் தான் இருக்குது. ஆடு, மாடு, கோழி, நாய்கள் முதலான பிராணிகளுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மாநில அரசின் கால்நடை மருத்துவமனை கோட்டைமேட்டுக்கு அடுத்த ரோட்ல தான் இருக்குது. இளைஞர்களின் தொழில் திறன் மற்றும் வேலை வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய மாவட்ட தொழில் மையம், டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் மணிக்குண்டுடைய பின்பகுதியில தான் அதோட அலுவலகம் இருக்குது. இங்குதான் சிறிய முதல் பெரிய தொழில்களுக்கான கடன்கள் வழங்கப்படுது. எண்ணற்ற அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள், கல்லூரிகள், தொழிற்கல்வி நிலையங்கள்னு கோட்டைமேட்டை சுத்தி 1-2 கிலோமீட்டர்லயே நிறைய கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு இருக்குது. உண்மையை சொன்னா கோயம்புத்தூர்ல கோட்டைமேடு ஏரியா இல்லைங்க, கோட்டைமேடு ஏரியாவை சுத்தி தான் கோவை மாநகரமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்ப சொல்லுங்க, கோவை மாவட்டத்தோட இதயம்னு சொன்னா அது கோட்டைமேடு தானே? இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள்ல நான் தவற விட்ட ஒரு விஷயம், கோட்டைமேட்டுல புகழ் பெற்ற நான்வெஜ் ஃபுட் ஐட்டம்ஸ்கள், உருண்ட பணியாரத்திலிருந்து அல்பகம் சிக்கன் சவர்மா வரைக்கும் ஹாட்டஸ்டான எல்லா லேட்டஸ்ட் வெரைட்டி ஃபுட்ஸ்களும் கோட்டைமேட்டுல கிடைக்குது. அதை பத்தி நான் இதுல சொல்றேனாக்கா டைம் பத்தாதுங்க. அதனால கோட்டைமேடு ஹோட்டல் ஸ்பெஷல்ஸ் ஃபுட் விலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ செப்பரேட்டா வருது. அந்த வீடியோவையும் நம்ம சேனல்ல நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அடேங்கப்பா கோட்டைமேட்டை சுத்தி இவ்வளவு வசதிகள் இருக்கான்னு. இவ்வளவு வசதிகள் குவிஞ்சிருக்கக்கூடிய இந்த கோட்டைமேடு ஏரியாவில் ஒருவேளை மிகப்பெரிய தொழிலதிபர்களோ, விஐபிகளோ, ஹையர் ஆபீசர்களோ, ரொம்ப காஸ்ட்லியான மேல்தட்டு மக்களோ அதிகமான அளவில் இருந்திருந்தா இந்நேரம் இந்த ஏரியாவுக்கு நுழையக்கூடிய 8 வாசல்கள்லையும் மிக பிரம்மாண்டமான கேட்டுகள் எல்லாம் போட்டு செக்யூரிட்டி எல்லாம் ரொம்பவே டைட் பண்ணிட்டு உள் ஏரியா பகுதியில் எல்லா அடிப்படை வசதிகளையும் கட்டமைச்சு வானை முட்டக்கூடிய மிக பிரம்மாண்டமான கட்டிடங்களை எல்லாம் கட்டி சென்னையில் இருக்கக்கூடிய போயஸ் கார்டன், போட் கிளப் ஏரியா மாதிரி, கொடநாடு எஸ்டேட் மாதிரி இந்த ஏரியாவை
கோயம்புத்தூர்ல ஹையா டெவலப் பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க அதிக அளவுல சாதாரண பொதுமக்கள் மட்டுமே வசிக்கிறதால இது ஏழைகளின் கோட்டையாக இருக்குது. இப்ப சொல்லுங்க, இப்படிப்பட்ட ஏரியாவை உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குதானே? அதுக்காகத்தான் கோட்டைமேடு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருக்களையும் சந்து பொந்து இண்டி இடுக்குகள்ல எல்லாமே நுழைஞ்சு இந்த ஏரியாவை கம்ப்ளீட்டா கவர் பண்ணி கோட்டைமேடு ஏரியாவையே நீங்க ஆண்டிப்பட்டியில இருந்தாலும் சரி, அமெரிக்கால இருந்தாலும் சரி, உங்க உள்ளங்கையில உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு சூப்பரா ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது. நீங்க அந்த வீடியோவை பார்க்கணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. நாம ரிலீஸ் பண்ண போற இந்த வீடியோ கோட்டைமேட்டை பத்தின புதுமையான பார்வையை உங்க மனசுல ஏற்படுத்தும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க எந்த ஏரியாவில இருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர் கோட்டைமேட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.